தமிழ் தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக சிங்கப்பூர் லிஷா மற்றும் புதுயுகம் தொலைக்காட்சி இணைந்து வழங்கும். இங்க பிசிக்கலா சொல்ற வாதத்துக்கு பதில் எங்க இருந்து வரும்? சிங்கப்பூர்ல இருந்து வரும். இன்றைய சூழ்நிலையில் பண்டிகைகளால் நாம் பெறுவது பதற்றமா பரவசமா? கோவிட் காலம் வந்துச்சு, இப்ப ஒரு 1.5 வருஷம் பேச்சாளர்களின் நாக்கெல்லாம் துருப்பிடிச்சு போற மாதிரி ஆயிடுச்சு. ஆமையா, 2 வருஷம் ஒருத்தர் கூப்பிடல. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அல்ல வாழ்க்கை, தடைகளை தாண்டி வெற்றி கொள்கின்ற வாழ்க்கை இருக்கின்றதல்லவா, அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. எனக்கு சொந்த ஒரு மதுரை மாட்டு தாவணிக்குள்ள அண்ணன் பஸ்ஸ மெதுவா அப்படியே திருப்புவாரு. திருப்புகின்ற பொழுதே நம்ம இறங்கி அந்த இறங்கின உடனே மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட பார்க்கும் பொழுது ஒரு பரவசம் வரும் தெரியுமா, சொந்த ஊருக்கு போகையில. நிஜம்மா, மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள விடிய காலையில பஸ்ல நுழையும் போது சொர்க்கம்ன்ற மாதிரி தோணுமா, மூக்கை இருக்க பொத்துற மாதிரி தோணுமா? அதெல்லாம் பழகிருச்சு. தமிழ் ஆசிரியரு அப்படியே போயிட்டே இருக்காரு ரோட்ல, அவர்கிட்ட படிக்கிற 2 பேலுவோ எதிரில் வாரான். அவருக்கு பின்னாடி 5 மாடு வெறிச்சு போய் ஓடியாரு. அவனா, ஐயா 5 மாடு மிரண்டு ஓடியாருதியா? ஐயா 5 மாடு மிரண்டு ஓடியா? இவரு 5 மாடு அல்ல நண்பர்களே, 5 மாடுகள். 5 மாடு வந்து தூக்கிடுச்சு. சிங்கப்பூர் மற்றும் தமிழகத்தின் பட்டிமன்ற பேச்சாளர்கள் புதிய தொழில்நுட்பத்தின் வழியாக கலந்து கொண்ட பேராசிரியர் சிவகாசி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற மெய்நிகர் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் நவம்பர் 4 தீபாவளி திருநாள் அன்று காலை 11 மணிக்கு நமது புது யுகத்தில்